அதாவது யசீத் இப்னு அபி ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், அவர் ஒரு விளக்கம் சொல்றார். இது எல்லோருக்கும், எனக்கு எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்றாருண்டா, அன்ன மின் ஃபித்னத்தில் ஆலிமில் ஃபகீஹ், மார்க்க விளக்கம் உள்ள அறிவுள்ள, ஃபகீஹ் மார்க்க விளக்கம் உள்ள அறிவு உள்ள ஒரு மனிதன், ஐயா அவனுக்கு எப்படி இருக்கும், ஐயா கூனல் கலாமு அஹப்ப இலைஹி மினல் இஸ்திமா, இன்ன மின் ஃபித்னத்தில், இந்த மாதிரி மார்க்க விளக்கம் இருக்குது, மார்க்க ஞானமும் இருக்குது, அறிவும் இருக்குது, அவனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை என்ன தெரியுமா, என்ன சோதனை தெரியுமா, இதுல வித்தியாசம் இருக்கும். மார்க்கம் படிச்சுட்டு நல்லா ஆழமாக படிச்சு அந்த மாதிரி அறிவு இருக்கும், தமிழ்லேயே வாசிச்சு ஓரளவு அறிவுள்ளவங்க இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கு ஒருத்தரம். இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை என்ன தெரியுமா, அல்ல பாருங்க அந்த விளக்கத்தை பாருங்க, இன்ன மின் ஃபித்னத்தில் ஆலமில் ஃபக்கி, அவருக்கு என்ன அது சோதனை என்று சொன்னால், ஐயா கூனல் கலாமு அஹப்ப இலைஹி மினல் இஸ்திமா, கேட்பதை விட பேசுவது விருப்பமாக இருப்பது, கேட்பதை விட பேசுவது யாருக்கெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அது அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஃபித்னா, அதுக்கு ஏற்பட்ட ஒரு ஃபித்னா. என்ன நடக்கும் சொல்லுங்க பாபு, எந்த உபதேசம் காதில் வாங்கிக்கல மாட்டான். ஏன் பேசுறது தனி, அதில் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, தனக்கு சமனாக அல்லது தான் இல்லாட்டி இது நடக்கும் என்ற ஒரு தரத்தில் உள்ள ஒருவர் கிடைச்சாலும் அவருக்கு அந்த ஃபித்னா என்ன செய்யும், மனசுல இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா, நான் இல்லாத இடத்துல பேர் பேசினா என்னிடம் போயிருமே இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், எவ்வளவு பெரிய ஃபித்னா, தரத்தில் உள்ளவர்கள் இருந்தாலும் இது பேச்சாளர்களுக்கும் மார்க்க அறிவோட மார்க்க ஃபிக்ஹோட உள்ளவர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஃபித்னா. அது மாத்திரமல்ல பாருங்க, ஃபஇன்னஹு ஃபில் இஸ்திமாஇ சலாமா, எப்பொழுதும் கேட்பதிலே சாந்தி இருக்கிறது. ஃபில் இஸ்திமாஇ சலாமா, கேட்பதிலே சாந்தி இருக்க. பாருங்க மறுமை நாளில் நரகம் போகக்கூடியவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன, விசாரணைக்கெல்லாம் பின்னால, லவ் குன்னா நஸ்மா அவ் நாக்கி, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, லவ் குன்னா நஸ்மா, நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால், அவுனாக்கில் விளங்கக்கூடியவர்களாக இருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஅயிர், நரகவாதிகளாக நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம். என்ன சொல்றாங்க, அமலை பத்தி வரலங்க, முதல் விஷயம் என்ன தெரியுமா, ஈமானல் அதுக்கு பிறகு தான் வரும். லவ் குன்னா நஸ்மா, கேட்டா தானே ஈமா வரும், கேட்டா தானே, லவ் குன்னா நஸ்மா, கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால், அவுனாக்கில் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஅயிர், நாங்கள் நரகவாதிகளாக ஆகியிருக்க மாட்டோம். அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், யார் வார்த்தைகளை செவிமடுக்கிறாரோ, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை நலவு இருந்தால் கேட்க வைத்திருப்பான். பாருங்க கேட்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அல்லாஹ் எவ்வளவு சொல்றானே குர்ஆன்ல, அவர்கள்ட்ட நலவு இருக்கின்ற தெரிஞ்சா அல்லாஹ் முதல்ல கேட்க வச்சிருப்பான். பேசுறதல்ல முதல்ல இல்ம், கேட்கறது பேசுறதல்ல முதல்ல இல்ம. உங்களுக்கு கேட்கக்கூடிய மனோநிலை, உங்களுக்கு எதிரான விஷயங்களை கேட்கக்கூடிய மனோநிலை வருகிறதா, உங்களுக்கு எதிரான மார்க்கத்துக்கு எதிரானதில்லை, நமக்கு எதிரான விஷயங்களை கேட்கக்கூடிய மனநிலை வருகிறதா, ஃபஃபீஹி ஹைர், அதில் என்னது நலவு இருக்கிறது. அப்போ ஃப இன்னஹு ஃபில் இஸ்திமா இஸ்லாமா, கேட்பதில் ஒரு சலாமத் இருக்கிறது. வ ஜியாதத்து ஃபில் இல்ம், அறிவிலே ஒரு அதிகம் என்ன செய்யும் அதில் உங்களுக்கு ஏற்படும். வல் முஸ்தமி ஷரீக்குல் முத்தக்கல்லிம், கேட்பவர் பேசுவருடைய பங்காளர், கேட்பவர் பேசுவருடைய பங்காளர். நீங்கள் கேட்கிற முறையில் தான் பேசுகிறவர் என்ன செய்கிறார், பங்கெடுக்கிறார். நீங்கள் கேட்கிற முறை வித்தியாசமாக இருந்தால் பேசுறவருக்கு என்ன செய்ய முடியாது, பேச முடியும். ஷரீக்குல் முத்தக்கல்லிம், அதனால் இங்கே பேசலேன்னு என்ன செய்வானா, நினைக்க வேண்டாம் சொல்லிட்டு, வமின் ஹும் யரா அன் பஅது الناس لشرفه وجهه احق بكلامه من بعض ويزجر المساكين ولا يراهم لذلك موذ انهم, பேச தெரியும் என்பதற்காக, அறிவிருக்கும் என்பதற்காக அதைவிட குறைவாக பேசுறாங்களே, அதைவிட குறைந்த லெவல்ல பேசுறாங்களே, அவர்களை கேவலமாக மதிக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம், ஃபித்னா. உனக்கு ஏற்பட்ட ஒரு ஃபித்னா அது, பேசுறவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஃபித்னா அப்படி என்று யசீத் இப்னு அபி ஹபீப் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம்.